அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மூன்று முக்கியமான ஜியோபொலிட்டிக்கல் நியூஸ் இருக்குது நண்பர்களே. இதில் முதலாவதாக ஒரு மிக பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தேசிய கொடி எரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே பயங்கரமான கலவரமும் வெடித்திருக்குது. இது எங்கே எந்த ஊரில் நடந்தது அப்படிங்கிறத முதல் செய்தியாக பார்ப்போம். இரண்டாவதாக, நேற்றைய தினம் பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் ஒலிம்பிக்ஸ் துவங்கியது இல்லையா, அந்த ஒலிம்பிக் சர்வதேச விளையாட்டுகளுடைய துவக்க விழா துவங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி பயங்கரமான பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தது. அதுவும் ஒரே இடம் ரெண்டு இடம் இல்லை, பல இடங்களில் ரயில்வே லைன்களையும் ரயில்களையும் குறிவைத்து பயங்கரமான தாக்குதல்கள் நடந்தது நண்பர்களே. அதோடு இல்லை, இன்னும் அந்த தாக்குதல்கள் இன்றும் தொடர்ந்திருக்குது அப்படிங்கிறதான் இதில் கொடூரமான விஷயமே. இந்த இரண்டு செய்திகளுக்கு அடுத்தது மூன்றாவதாக மிக முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்திய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய சந்திப்பு கடந்த 10 நாட்களுக்குள்ளாக இரண்டாவது முறையாக சந்திப்பு நடந்திருக்குது. அந்த சந்திப்பில் மிகப்பெரிய முடிவு ஒன்று எட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி தான் இப்பொழுது வெளிவந்திருக்குது நண்பர்களே. இந்திய சீன எல்லை பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுமா அப்படின்னு நாம் எல்லாருமே காத்து கிடக்கிற இந்த சமயத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு முடிவாக கருதப்படுது. இந்திய எல்லை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக கூட இது அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் ஒரு நாட்டிலுடைய தலைநகரத்தில் அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்துக்கு முன்பாக அந்த நாட்டுடைய தேசிய கொடி எரிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டுடைய பாராளுமன்றத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தேசிய கொடிக்கம்பத்தின் மீது ஏறி அந்த கொடிக்கம்பத்திலிருந்து அந்த நாட்டு தேசிய கொடியை இறக்கிட்டு அதற்கு பிறகு அதில் பாலஸ்தீன கொடியை ஏற்றியிருக்கிறாங்க பாலஸ்தீன ஆதரவாளர்கள். இது வந்து பயங்கரமான கலவரமாக மூண்டிருக்குது. இந்த சம்பவம் நடந்தது எங்க அப்படின்னா, அது அமெரிக்காவுடைய தலைநகரத்துல தான். நேற்றைய தினம் அங்க அமெரிக்க செனேட்டுக்கு அந்த நாட்டுடைய பாராளுமன்றம் அது, அந்த பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக இஸ்ரேலுடைய அதிபரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைக்கப்பட்டிருந்தாரு. அவருடைய பேச்சு அங்க நடக்கக்கூடாது, அவர் வந்து அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு பாராளுமன்றத்துக்கு வெளியில நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் கூடியிருந்தாங்க. அவங்க தான் இந்த மாதிரியான கலவரங்களில் ஈடுபட்டாங்க. பாராளுமன்றத்துக்கு வெளியில பலரும் அமெரிக்க தேசிய கொடியை எரிச்சதோடு இல்லாம பாலஸ்தீன கொடியையும் ஏந்திக்கிட்டு நின்னாங்க. அதோடு இல்லாமல் அந்த பாராளுமன்றத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு மிகப்பெரிய கொடிக்கம்பத்தில் இருந்த ஒரு அமெரிக்க தேசிய கொடியை இறக்கிட்டு அதில் வந்து பாலஸ்தீன கொடியையும் ஏற்றினாங்க. அந்த சமயத்தில் அங்கே கூடியிருந்த கூட்டமெல்லாம் அல்லாஹு அக்பர்னு கத்துனதும் செய்திகளில் வெளிவந்திருக்குது. அமெரிக்காவுடைய தலைநகரில் மட்டுமல்ல, அமெரிக்காவின் பல நகரங்களையும் நேற்று நேத்தன்யாகுவுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தது நண்பர்களே. இந்த சமயத்தில் நாம் அமெரிக்காவுக்கு இன்னொரு விஷயத்தையும் நினைவுபடுத்தும் நண்பர்களே. ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருந்தது அப்படின்னாக்க, இந்திய அதிகாரிகள் அமைதி காக்க வேணும், மக்களுக்கு நீங்கள் வந்து பேச்சுரிமை கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நமக்கு லெக்சர் பண்ணுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கு இப்படி ஒரு சூழல் அமெரிக்காவில் எழுந்திருக்குது. அமெரிக்கா இப்பொழுது என்ன பண்ணுது அப்படிங்கிறத இந்தியாவும் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்குது. குறிப்பாக கலிஸ்தான் தீவிரவாதிகள் அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் பயங்கர ஃப்ரீயாக செயல்படுறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்புறதும் டிஜிட்டல் போர்டுகளை வைக்கிறதும் ஃப்ளெக்ஸ் போர்டை வைக்கிறதுமாக பலவிதமாக இந்தியர்களுக்கு எதிராக, இந்திய தலைவர்களுக்கு எதிராக, ஏன் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை கொல்லணும் அப்படின்னுலாம் கூட கனடாவில் போஸ்டர் வச்சாங்க. இதை பற்றியெல்லாம் இந்தியா கேள்வி எழுப்பிய போது அமெரிக்காவும் கனடாவும் இந்தியாவுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பேச்சுரிமை, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் அனைத்து சுதந்திரமும் வழங்கி வச்சிருக்கிறோம், அதனால் அவங்க இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்பொழுது காலை சுற்றின பாம்பு கடியாமல் விடாது அப்படிங்கிற மாதிரி தாங்க வளர்த்து விட்ட அதே பாலஸ்தீனா மற்றும் காலிஸ்தானிய தீவிரவாதிகள் இப்பொழுது அமெரிக்காவையும் கனடாவையுமே பொளந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் அமெரிக்காவும் பிரான்ஸும் இங்கிலாந்தும் கனடாவும் கூட இது போன்ற பல பிரச்சனைகளை எதிர்நோக்கும் அப்படி
அப்படிங்கிறதான் நம்முடைய கணிப்பாக இருக்குது நண்பர்களே. அடுத்த சில வாரங்களில் இது மேலும் பிரச்சனையாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் பிரான்ஸ்லையும் நடந்திருக்கு நண்பர்களே. நேற்றைய தினம் பிரான்ஸில் ஒலிம்பிக் சர்வதேச போட்டிகள் தொடங்குச்சு. பாரிஸ் நகரில் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருந்தது பிரான்ஸ் நாடு. வழக்கமாக ஒரு ஸ்டேடியத்தில் தான் துவக்க விழாவை வைப்பாங்க. இந்த முறை அப்படி இல்லாமல் அந்த நாட்டுடைய பாரிஸ் நகரில் மத்தியில் இருக்கிற அந்த சியேன் ஆற்றில் இந்த கொண்டாட்டங்களை செய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆற்றின் இரு கரைகள்லையும் பெரிய பெரிய ஸ்டேடியம் மாதிரி கேலரிலாம் போட்டு மக்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஒலிம்பிக்கோடைய துவக்கத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதில் கலந்து கொள்கிற அனைத்து நாட்டு அத்லீட்ஸும் போட்டியாளர்களும் தங்களுடைய நாட்டு கொடியின் பின்னால் அணிவகுத்து போவாங்க இல்லையா ஒவ்வொரு நாடாக. அப்படி அவங்க ஸ்டேடியத்தை சுற்றி வருவது வழக்கமாக இருந்தது இல்லையா. இந்த முறை அந்த ஆற்றுகள் நடக்கிறதுனால ஆற்றுக்கு நடுவே ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு போட்டில் அழைத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக பிளான் போட்ட பிரான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக வந்திருக்குது இந்த பாலஸ்தீன் தீவிரவாதிகளுடைய பிரச்சனை. நேற்று ஒலிம்பிக் தொடங்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான இந்த பாரிஸில் தானே இந்த ஒலிம்பிக் நடக்குது. அந்த பாரிஸை சுற்றி இருக்கிற பல இடங்களில் இந்த ரயில்வே தண்டவாளங்களில் தீ மூட்டப்பட்டது நண்பர்களே. பல இடங்களில் ரயில்களின் மீது தாக்குதல்களும் நடத்தப்பட்டது. இதனால் பல இடங்களில் ரயில் போக்குவரத்து தடைபட்டு நின்னது. கிட்டத்தட்ட 800,000 பயனாளிகள் இதனால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதனால் லட்சக்கணக்கானோர் பாரிஸுக்குள்ளே வந்து இந்த போட்டிகளுடைய துவக்க விழாவை காண முடியாமல் போயிருச்சு அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட வேணும். இதற்கும் காரணம் பாலஸ்தீன தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிறது வேற, பாலஸ்தீனத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதோ, இஸ்ரேலியர்கள் நடத்துகிற நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறதோ, அல்லது பொது சொத்துக்கு பங்கம் விளைவிப்பது, கலவரம் செய்வது எல்லாம் தீவிரவாதம் தான் அப்படின்னு தெளிவாகவே எல்லா நாடுகளுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பாலஸ்தீன தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்கள் நேற்று நடந்த தாக்குதல்களோடு நிற்கவில்லை. நேற்றே வந்து 1-2 பல இடங்களில் இந்த மாதிரி ரயில்கள் மீது தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் துரதிர்ஷ்டவசமாக இன்றும் தொடர்ந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்குது நண்பர்களே. இதில் என்ன கொடுமை அப்படின்னா அந்த ஒலிம்பிக்குடைய அந்த ஸ்பிரிட்டே வீணாக போயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஒலிம்பிக்குடைய ஸ்பிரிட்டே என்ன, உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாட்டு மக்களும் ஒன்றாக கூடி கொண்டாடுகிற, சந்தோஷமாக ஒற்றுமையாக கொண்டாடுகிற ஒரு திருவிழாவாக தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் இருக்குது. அந்த ஸ்பிரிட்டையே கெடுத்துருச்சு இந்த பாலஸ்தீன கும்பல் அப்படிங்கிறது தான் உலக வல்லுநர்கள் சொல்கிற விஷயமாக இருக்குது. இதில் வல்லுநர்கள் இன்னொரு கவலையையும் தெரிவிச்சிருக்காங்க நண்பர்களே. அது என்னென்னா இந்த பாலஸ்தீன தீவிரவாதி குழுக்கள் பலவும் பிரான்ஸ் நாட்டுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்னன்னா இஸ்ரேல் இதில் கலந்து கொள்ளக்கூடாது, கலந்து கொண்டால் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதனால இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிரான்ஸுக்கு இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள வந்திருக்கிற போட்டியாளர்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படக்கூடும் அப்படின்னு யூரோப்பில் இருந்து வெளிவருகிற செய்திகள் சொல்லுது நண்பர்களே. அது உண்மையிலேயே நமக்கு கவலை அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது. இந்த இரண்டு பாலஸ்தீன தீவிரவாத செயல்களுடைய செய்திகளுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி வருது நண்பர்களே. அது நம்ம நாட்டு செய்தி, நம்ம ஊர் செய்தி. நேற்றைய தினம் ஆசியான் நாடு இருக்குது இல்லையா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிங்கப்பூர், மலேசியா, சீனா, இந்த மாதிரி அந்த பகுதி நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது ரொம்பவுமே ஒரு வலிமையான அமைப்பு தான் அது. அந்த அமைப்புடைய மீட்டிங் நேற்று நடந்தது. அதில் வந்து இந்தியாவும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டது. அந்த அழைப்பை ஏற்று அங்கே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சென்றிருந்தார். அந்த ஆசியான் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார். அந்த சமயத்தில் தனிப்பட்ட முறையில் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களையும் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்தார். கடந்த 10 நாட்களுக்குள்ளாக
இரண்டாவது முறையாக இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நேற்றைய தினம் சந்தித்த போது ரெண்டு பேருமே கொஞ்சம் கார்டியலாக பேசிக்கொண்டதாக, அதாவது சுமூகமாக பேசிக்கொண்டதாக சொல்லப்படுது. அந்த சமயத்தில் இந்தியா வந்து மீண்டும் எல்லை பிரச்சனை தீர்ந்தாதான் நம்ம பிற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதாகவும், சீனா முதல் முறையாக இந்த எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேணும் அப்படின்னு வலியுறுத்தியதாகவும், தாங்கள் அதை செய்யறதுக்கு தயாராக இருப்பதாகவும் முதல் முறையாக சொல்லியிருப்பதாக சொல்றாங்க நண்பர்களே. உடனடியாக நாம் வந்து எல்லையில் இருக்கிற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியதாக சொல்லப்படுது. இதை எந்த வகையில் அவங்க கொண்டுட்டு போவாங்க, எப்படி யார் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் பொறுத்துன்னா பார்க்க வேணும். ஆனால் 1 இன்ச் நிலத்தை கூட இந்தியா விட்டு கொடுக்காது அப்படிங்கிறது, நம்முடைய பஃபர் ஜோனையும் சேர்த்தி தான் அப்படிங்கிறத இந்தியா பலமுறை சொல்லிவிட்டது. இந்த நோமேன்ஸ் லேண்டுன்னு சொல்கிறாங்களே, இந்தியாவுக்கும் சீன எல்லைக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஸ்பியூட்டட் லேண்ட், அந்த பிரச்சனைக்குரிய எல்லை நிலம், அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேருமே விலகணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது. 2 இடங்களில் இந்தியா வந்து அதை ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துருக்குது. மேலும் 2 இடங்களில் தெப்சாங் போன்ற இடங்களில் சீனா ஆக்கிரமிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குது. இப்படி நானும் ஆக்கிரமிச்சிருக்கிறேன், நீயும் ஆக்கிரமிச்சிருக்கிறேன், ரெண்டு பேருமே பின்னாடி போகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்குது நண்பர்களே. இதை பற்றி தான் பேச்சுவார்த்தையும் நடந்து வருது. சீனாவும் நேற்று அதை தான் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது. அதனால் விரைவில் இந்திய சீன உறவுகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்க முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.